ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விலாக் வித் மஹிகும். இன்னைக்கு பீஃப் பொட்டேட்டோ கிரேவி தான் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஃபஸ்ட்டில் ரெடி பண்ணிக்கலாம். எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இது ரெடி பண்ணோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா அரை மூடி கோகோனட் தேங்காய் எடுத்துருக்கேன், அதையும் குறை குறை நரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இது வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் இதே மாதிரி ஃபஸ்ட்டில் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பீஃப் இருக்குது இல்லையா, அதை வினிகரும் உப்பும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். வினிகர் உப்பு ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணோம்னா அதுக்கு ஸ்மெல் எல்லாம் இருக்காது, நல்லாவே இருக்கும். பாருங்கள், இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். க்ளீன் பண்ணியாச்சு, அதை இப்போது ஒரு குக்கரில் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு இவ்வளோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், உப்பு எல்லா இடமும் படுற மாதிரி, மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா படுற மாதிரி. இப்போது பீஃப் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கணும். என்னோடய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கப்பு தண்ணி விட்டாச்சு, அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வச்சாச்சு. இந்த நேரத்தில் தேங்காவை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுக்கணும். கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன், போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் இதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தேங்காய் வறுத்துட்டே இருக்கேன். இது என்னோடய பொண்ணு தான் வறுத்துட்ருக்கா, அதனால தான் நான் கட் பண்ண வந்தேன். ஏன்னா தேங்காய் வறுபடும் போது கைவிடாமல் நம்ம வறுத்தெடுக்கணும். இந்த நேரத்தில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பொட்டேட்டோ எடுத்துருக்கேன், அதையும் கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், தேங்காய் வறுத்தாச்சு, இந்த பது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன், கடுகு, அதுக்கப்புறமா வெங்காயமும் கறிவேப்பிலையும் போட்டுக்கலாம். சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை போட்டு இப்போ நாம் வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா, அதுக்கப்புறமா 1 தக்காளி எடுத்திருக்கேன், நல்லா பழுத்த நாட்டு தக்காளி, இதுக்கு 1 போதும். தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிப்போம். ஆல்ரெடி நம்ம பீஃபில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து உப்பு போடணும். இப்போது மீதம் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம பீஃப் வேக வைக்கும்போது அதிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் வதக்கிக்கணும். இது கூட நம்ம பவுடர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டில் நான் கரம் மசாலா போட்டிருக்கேன் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு மீட் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொரியண்டர் பவுடர் போட்டிருக்கேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ரெட் சில்லி பவுடர் உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் பொட்டேட்டோ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கலாம். பொட்டேட்டோ போடும்போது இந்த கிரேவிக்கு வேறு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், இதுவும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால தான் பொட்டேட்டோ போடுறேன். இது குழா புட்டு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை மூடி போட்டு 1-2 நிமிஷம் வேக வச்சிடலாம். அந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது அரைச்சாச்சு பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சாச்சு. இப்போது
நாம் அரைச்செடுத்துருக்கக்கூடிய அந்த தேங்காய் அரைச்செடுத்துருப்போம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கணும். இப்போ அரைச்சதெல்லாம் சேர்த்தாச்சு. அப்படியே மிக்ஸி ஜார்லாம் அலசி நான் தண்ணி விட்டுக்கிறேன். பொட்டட்டோ வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விடணும். இது கொதிக்கிற நேரத்தில் பீஃப் வெந்திருந்தால் நாம் பீஃப் பார்க்கலாம். பீஃப் வெந்தாச்சு. இனி இந்த கிரேவியை நாம் பீஃப் வேக வச்சோம் இல்லையா, அதில் நம்ம விட்டுக்க போகிறோம். இதுக்கப்புறம் பொட்டட்டோ, பீஃப், இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து ஒரு 15 நிமிஷம் நாம் நல்லாவே கொதிக்க விடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் கட்டாயமாக கொதிக்கணும். இது கூட நான் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். இது கொதிக்கிற நேரத்தில் வீட்டிலையே அந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக பொடித்த கரம் மசாலா இருக்கு இல்லையா, அதாவது பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாசி மூக்கு, பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, இதெல்லாம் போட்டு வறுத்து பொடி பண்ண போடும்போது இன்னும் வாசனையாக இருக்கும். பாருங்கள், பீஃப் கறி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.